இறந்தவர்களை உயிரோடு இருக்கும்படி போலி சான்றிதழ் உருவாக்கி அவங்களுடைய நிலங்களை அபகரிக்கிறதாகவும் அவங்க பேரை வைத்து மோசடி செய்வதாகவும் புலா வந்துகிட்டு இருக்கு. வியாபார ரீதியாக இருக்கணும்னு சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவில் போயிட்டு வணிகம் பண்ணிட்டு வந்தார். ஒரு மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், படத்தில் நடிப்பார். அவருக்கு ஒரு மனைவி, மூன்று குழந்தைகள் இருக்காங்க. மூன்று குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க. திருப்பூர் அவினாசி ரோட்ல ஒரு சாலை விபத்துல அகால மரணம் அடைஞ்சாரு ஒரு சார்ல்ஸ் மிச்சல். ஒரு டாக்டர் போலியாக மருத்துவ சான்றிதழ் கொடுத்திருக்காரு. நவம்பர் மாதம் இவர் இறந்தது செப்டம்பர் மாதம். நவம்பர் மாதம் ஒரு போலியான மருத்துவ சான்றிதழ் கொடுத்திருக்காரு. ஒரு சார்ல்ஸ் மிச்சல் ராஜ் உயிரோட தான் இருக்கிறாருன்னு சொல்லி லைஃப் சர்டிபிகேட். இந்த அம்மா ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. இந்தியாக்கே வரல. ஜூலை மாதம் ஒரு லைஃப் சர்டிஃபிகேட்டு, ஆகஸ்ட் மாதம் ஒரு லைஃப் சர்டிஃபிகேட்டு, நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ஒரு ரெண்டு மாதம் ஒரு அஞ்சு லைஃப் சர்டிஃபிகேட்டை இன்னொரு ஒரு மருத்துவ மாதாரத்தில் இருக்க மருத்துவர் சரவணன் சொல்லி அவர் அது மாதிரி ஒரு அஞ்சு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. ஒரு குற்றம் இல்லாமல் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது, போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணது இல்லாமல் போலீஸ்னு தன்னை காட்டிக்கிறது, அது இல்லாமல் நீதி கேட்டு வர பொண்ணை ஒரு அதிமுக வச்சு மறுத்து இருக்கு. அது மாதிரி குற்றம் மேலே குற்றம் இவங்க ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எக்கச்சக்கமாக பண்ணி வச்சிருக்காங்க. இதில் நம்ம பாதிக்கப்பட்டனாலே நம்ம டாக்குமெண்ட்ஸ் எடுத்துனு போகிறாங்க. நம்ம போய் அதுக்கப்புறம் புகார் தரும். சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கவங்களே ஏமாத்துறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களை அப்படி பண்ணாலும் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இவ்வளோ செல்வாக்கு இருக்குது, இவ்வளோ பவர் இருக்குன்ற மைண்ட் செட்டில் இவங்களை போட்டு ஏமாத்தின்னு சொல்லக்குள்ள 38 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கினத்தை வாங்குறாரு. வாங்கி முடிச்ச அப்புறமா எப்படி அந்த வாகனம், அதாவது லக்ஸரி கார் டயர் வந்து வெடிக்கும், எப்படி செக் பண்ணாம அதோட இது பார்க்காம. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு எந்த ஒரு தீய பழக்கமும் கிடையாது, கெட்ட பழக்கமும் கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எழுத சொல்லியிருக்காங்க, அவரு நேத்து அதாவது முன்னன் நாள் இரவு வந்து மது அருந்திருக்கிறதாக தெரியுதுன்னு சொல்லி. அப்போது என் கணவரை வந்து ஜெயவீரபாணி நினைக்கிற பாலாஜியும் அவங்க மனைவி பிருந்தாவும் சேர்ந்து திட்டமிட்டு கொலையுது. இது வந்து விபத்து இல்லை. பிரெயின் ஏதோ எடுத்து வச்சிருக்கிறதாகவும் அது ஏதோ வேற ஏதோ பண்ண போறதாகவும் கேள்விப்படுறேன். அதெல்லாம் உண்மைங்களா சார்? அவங்களுக்கு திருப்பி அவங்க கணவரை வந்து இழக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால அவருடைய பாடி டிஷ்யூ செல்ஸ் அந்த மாதிரி இருந்தால் திருப்பி அவங்க கணவரை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரணுன்றக்காக அதை பதப்படுது. அது ஒன்றும் இல்லம்மா, அது இதுதான் பேசிட்டோமா, தடா இது பண்ணிட்டோமா, அது பண்ணிட்டோமா சொன்னாங்க. அப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க. இவங்க ஊருக்கு வந்து போகும்போது ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. இறந்த ஒரு சார்ல்ஸ் மிச்சல்ராஜனுடைய பேரில் ஒரு டாக்டர் போலியாக மருத்துவ சான்றிதழ் கொடுத்துருக்கிறாரு. நவம்பர் மாதம் சார்ல்ஸ் மிச்சல்ராஜ் உயிரோடு தான் இருக்கிறாருன்னு சொல்லி லைஃப் சர்டிஃபிகேட். அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு சென்னை மாதவரத்தில் இருக்கும் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஜெயவீர பாண்டியனும் அவருடைய மனைவியும் பிருந்தாவும் சேர்ந்து அந்த இடத்த வித்துடுறாங்க. சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, ஓகே. ஆனால் இவர் வராமல் இடம் விற்க முடியுங்களா? பவர் டாக்குமெண்ட் வாங்கியிருக்காரு ஜெயவரப்பான். பவர் வாங்கணும், லைஃப் சர்டிஃபிகேட் ஒரு மாதத்துக்குள்ளே இப்போலாம் 10-14 நாள் லைஃப் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு அவசியம். இவர் என்ன லைஃப் சர்டிஃபிகேட் உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை வந்து அரசாங்கத்தை ஏமாற்றி அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் பார்ட்டிஸ்க்கு பதிவு பண்ணி கொடுத்துட்றாரு. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சமுதாயத்தில் நடக்கும் பல பிரச்சனைகளை வழக்கறிஞராக வெளிக்கொண்டு வந்திருக்கும் பிரம்மா பாலசுப்ரமணியம் நம்மளோட இணைந்திருக்கார். வணக்கம்ண்ணா. சமீப காலமாக இறந்தவர்களை உயிரோடு இருக்கும்படி போலி சான்றிதழ் உருவாக்கி அவங்களுடைய நிலங்களை அபகரிக்கிறதாகவும் அவங்க பேரை வைத்து மோசடி செய்வதாகவும் உலா வந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக நீங்கள் சமீபமாக சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு புகாரை தெரிவிச்சிருக்கேங்க. அந்த புகாரின் பின்னணி என்ன, என்னென்ன நடக்குது? காரைக்குடியை வந்து பூர்வீகமாக கொண்டிருந்தவர் வந்து சார்ல்ஸ் மிச்சல்ராஜ். தமிழ்நாடு அணிக்கிற சார்ல்ஸ் மிச்சல்ராஜ்னு சொல்லி அவர் காரைக்குடி வந்துட்டு சென்னையில் கொடிங்கியூரில் வந்து வசித்து வந்தார். வியாபார ரீதியாக இருக்கணும்னு சொல்கிறக்காக ஆஸ்திரேலியாவில் போயிட்டு வணிகம் பண்ணிட்டு வந்தார். அவர் வந்து எப்படின்னு பார்த்தா ஒரு மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், படத்தில் நடிப்பார், நடிச்சிருக்கவர். அவருக்கு ஒரு மனைவி, மூன்று குழந்தைகள் இருக்காங்க. மூன்று குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க. அவங்களும் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்காங்க, அவங்க கூட வசிச்சுட்டு வராங்க. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம், அதாவது ஒரு ஆகஸ்ட் மாதம் வந்து புதுசாக ஒரு படத்தை ஒன்று இயக்கிறதுக்காக லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு வராரு. அவருக்கு ஒரு ஆஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பாலாஜி ஜெயவீரபாண்டியன் என்கிற பாலாஜி அவருடைய மனைவி பிருந்தா வந்து பழக்கம். அதனால் அவருடைய சொத்துக்கள் இவருங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கனால இந்தியாவில் இருக்க சொத்துக்களை பார்த்துக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கும் இந்த ஜெயவீரபாண்டியன் என்கிற பாலாஜியும் அவருடைய மனைவி பிருந்தாவையும் பார்த்துக்க சொல்லி சொல்கிறாரு. இவர் வந்து போகும்போது என்ன பண்ணுறது, ஒரு ஜெயவர பண்ணிடுன்னு கூடியே இருந்துட்டு ஐயா ஐயான்னு சொல்லி இவர்கிட்ட கொஞ்சம் கனிவாக பேசி நடந்துக்கிறது. இங்கே இருக்க ஆஸ்திரேலியாவில் வந்து சாப்பாடு நம்ம ஊர் உணவுகள் கிடைக்காதுல, இவருக்கு வந்து உணவுகளை வீட்டில் சமைச்சு கொடுக்குறேன் கொள்றேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இது பண்ணுறது. அதுக்கு ஏற்ற சன்மானத்தையும் அப்பப்போ வாங்கிக்கிறது. ஓகே சார், கூட இருக்கார், கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு
இவருக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது வளசர வாக்கத்தில், ஆறு ஃப்ளாட் கொண்ட ஒரு தனி அடுக்குமாடி குடியிருப்பு. அந்த இடத்துல வந்து கட்டிட்டு ஜெயவர பாண்டியனையே பார்த்துக்க சொல்லி கொடுக்குறாரு, பராமரிப்பு செஞ்சு பார்த்துக்க. அதே மாதிரி இவருடைய இடம் கூட இந்த சென்னை கொடிங்குள்ள இருக்க இடங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மதுரை, சிவகங்கை, கோயம்புத்தூர், ஊட்டி, உதகமண்டலம், கொடைக்கானல், மூணார் போன்ற இடங்கள்லாம் இவருக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதை எதையும் பார்த்துக்க சொல்லி மேற்பார்வையாளர் அவர் நியமிக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு அதுலேருந்து வர வருமானத்தை ரெண்டல் இன்கம் எனக்கு போடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. சில டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு வேலையில்னால, அது ரெண்டல் இன்கம் வச்சு நீ உங்கள் குடும்பத்தை வந்து பலப்படுத்துக்கணும்னு சொல்கிறாரு ஒரு சார்ல்ஸ் மிஷல்ராஜ். இந்த படத்தை, திரைப்படத்தை வந்து ஏற்கிறதுக்காக லொக்கேஷன் பார்க்க வர்றாரு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம். வரும்போது என்ன பண்ணுறாரு, புதுசாக ஒரு கார் வாங்கிடணும், ஏன்னா நான் இங்கே சென்னையில் வந்து போகும்போது இல்லை யாராவது பார்க்கும்போது ஒரு கார் தான் நல்லாயிருக்கும், நான் முன்னொருத்தருடைய வாடகை வண்டி எடுத்துக்கணும் நல்லாயிருக்கா சொல்லி புது கார் எடுக்கணும், அதுவும் ஒரு லக்ஸரியான கார் எடுக்கணுன்ற எண்ணத்தில் சொல்கிறாரு. இந்த ஜெயவீரப்பாண்டியனுக்கு பாலாஜி என்ன பண்ணுறாரு, எது கையா நீங்கள் வந்து புது கார்லாம் வாங்குறீங்க, அது நட்டமாக போகும், செகண்ட் ஹேண்டு கார் வாங்கிடலாம், எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட வாங்கினாலும் லக்ஸரி காரே கிடைக்கும், யார் விலையும் பாதி விலையில் கிடைக்கும்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோட்டில் இருக்க பூம் கார்ஸ்னு ஒன்று, இவருடைய நண்பர் சாஜி, அந்த ஜெயவீரப்பாண்டியனுடைய நண்பர் சாஜிக்கிட்ட சொல்லி பூம் கார்ஸ்ன்ற நிறுவனத்தை கொண்டு போயிட்டு வண்டி வாங்கி கொடுக்குறாரு. அவுடி Q3 வண்டி ஒரு 38 லட்சம் ரூபாய்க்கு. அவர் அந்த காரை எடுத்துக்கிட்டு, சரி வாங்க ஜெயவீரப்பாண்டி நம்ம போய்ட்டு இடத்த லொக்கேஷனை பார்த்து வருவோம்னு சொல்லி கூப்பிட்டேன். இல்லைங்க ஐயா, எப்பயுமே கூட இருக்க ஜெயவீரப்பாண்டி இல்லைங்க, எனக்கு வேறு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் ஸ்கூல் படிப்பில் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லிடுறாரு. இவரும் என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிட்டு இவரு கூட இன்னொரு கூட ரெண்டு பேர் நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு கோயம்புத்தூர், அப்புறம் உதகமண்டலம், அப்புறம் கேரளா பாலக்காடு லொக்கேஷன் பார்த்துட்டு வராது. வர வழியில் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வந்து திருப்பூர் அவினாசி ரோடில் ஒரு சாலை விபத்தில் அகால மரணம் அடைஞ்சிடறாரு ஒரு சார்ல்ஸ் மிச்சல்ராஜ். டயர் வெடிச்சு பர்ஸ்ட் ஆகி இறந்துடுறாரு, ஸ்பாட்லி இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறமா இந்த தகவல் வந்து அவங்க மனைவிக்கு லேட்டாக தான் சொல்கிறாரு ஜெயவர பாண்டியன். அவருடைய பூத உடல் வந்து அவினாசி அரசு மருத்துவமனையில் வச்சுட்டு அங்கேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கணவருடைய உடல் வாங்கணும் இல்லையா, அதனால் இவரை போய் பார்த்துட்டு என்னுடைய கணவருடைய உடலை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆஸ்திரேலியிலேருந்து ஒரு 3.5 லட்சம் ரூபா பணத்தை ஜெயவர பாண்டியன் அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்க, இங்கேருந்து ஷிப்மெண்ட் பண்ணி அனுப்புறது. ஓகே, ஆனால் அதை டிலே பண்ணி செஞ்சு அந்த அம்மாவுக்கு அதனுடைய பூத உடலை எடுத்து அனுப்புறதுக்கே ஒரு 1 மாதம் காலம் ஆக்கிறாங்க. இந்த அம்மா ஃபாலோ பண்ணி ஏதோ ஒரு பாடெலாம் பட்டு அப்புறம் ஆஸ்திரேலியா எம்பசியில் வந்து இந்தியன் எம்பசிக்கிட்டலாம் சொல்லி அப்புறமா தான் அந்த பாடியே போகுது, இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணோன்னே. அப்படியே இருக்க இந்த அம்மா வந்து கணவர் இழந்த துக்கத்தில் இருக்காங்க. இந்த அம்மாவுடைய சொந்த தாய் மாமா தான் அந்த சார்ல்ஸ் மிச்சல்ராஜ். இந்த அம்மாவுக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 20 வருடங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சொந்த தாய் மாமா யாரும் கல்யாணம் பண்ணிக்கல, நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோ பாசம் அவர் மேலே. இறந்த அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆயிருது, என்னடா இது, நம்ம நிர்கதியாக நின்றுட்டுமே, நம்ம 3 குழந்தைகளும் வந்து ஒரு ஆட்டிசம் குழந்தையாக இருக்காங்க, என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. கடந்த பிப்ரவரி மாதம் என்ன ஆகுதுன்னா, கொடுங்கியூரில் இருக்க அவரோட அவங்க இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு டீம் இறங்கி பில்டிங் கட்டுறதுக்கு பூஜைலாம் போட்டு இது பண்ணுறாங்க. அப்போது இந்த அம்மா மயூரி, அந்த சார்ல்ஸ் மிச்சலோட மனைவி பேர் மயூரி, இந்த மயூரி என்ன பண்ணுறாங்க, அவங்க மயூரிடைய அப்பா அவர் கொடுங்கியூரில் இருக்காருமா, அது மாதிரி இந்த இடத்துல வந்து பூஜை போடுறாங்க, யாருனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த அம்மா ஜெயவர பண்ணினை காண்டக்ட் பண்ணும்போது அது ஒன்றும் இல்லைம்மா, அது இதுதான் நான் பேசிட்டோமா, அந்த இடம் இது பண்ணிட்டோமா, அது பண்ணிட்டோமான்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க, இவங்க அந்த ஊருக்கு வந்துட்டு போகும்போது இவர் பவர் கொடுத்துருக்காங்க, ஓ பவர் ஆஃப் அட்டானி வந்து இந்த ஜெயவர பண்ணினு வாங்கியிருக்காப்புல, எதுக்கு நம்பிக்கையின் பேரில் கொடுத்துருக்க, பார்த்துக்க என்ன சொல்லியிருக்கா, இறந்துட்டாங்க நீங்கள் உங்களுக்கு ஏதாவது விற்கிற மாதிரினா அது வித்துட்டு எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு போல ஒரு சார்ல்ஸ் மிச்சல்ராஜ். அது மூலியமாக இவங்க ஞாபகமே இல்லை. கேட்டதுக்கப்புறம் அந்த பவர் இருக்க டாக்குமெண்ட் ஈஸி போட்டு பாருங்கன்னு பார்த்தா இடத்தெல்லாம் விற்றுட்டு இப்போ பிளாட் போட்டு இடத்த ஃபுல்லாக ஜெயவர் பண்ணினு அந்த பவரை வச்சு விற்றுட்டு இறந்த ஒரு சார்ல்ஸ் மிச்சல்ராஜனுடைய பேரில் ஒரு டாக்டர் போலியாக மருத்துவ சான்றிதழ் கொடுத்துருக்கிறாரு. நவம்பர் மாதம் இவர் இறந்தது செப்டம்பர் மாதம், நவம்பர் மாதம் ஒரு போலியான மருத்துவ சான்றிதழ் கொடுத்துருக்காரு, இவர் சார்ல்ஸ் மிச்சல்ராஜ் உயிரோடு தான் இருக்கிறாருன்னு சொல்லி லைஃப் சர்டிஃபிகேட். அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு சென்னை மாதாவரத்தில் இருக்கிற சப்ரிச்சர் ஆஃபீஸில் ஜெயவீர பாண்டியனும் அவருடைய மனைவியும் பிருந்தாவும் சேர்ந்து அந்த இடத்த விற்றுறாங்க. சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, ஓகே, ஆனால் இவர் வராமல் இடம் விற்க முடியுங்களா? பவர் டாக்குமெண்ட் வாங்கியிருக்காரு ஜெயவர பாண்டியன், அது வாங்கினாலே போதும், பவர் வாங்கினாலே போதும், பவர் வாங்கணும், அப்புறம் லைஃப் சர்டிஃபிகேட் ஒரு மாதம் குத்துக்குள்ள இப்பெல்லாம் 10-15 நாள் லைஃப் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு அவசியம். இவர் என்ன லைஃப் சர்டிஃபிகேட் வச்சு இவரோட இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை வந்து அரசாங்கத்தை ஏமாற்றி அந்த இடத்தையும் இன்னொருத்தர் பார்ட்டிஸ்க்கு பதிவு பண்ணி கொடுத்துறாரு. இந்த மருத்துவர் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் சான்றிதழுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பணத்தை, ஒரு கணிசமான தொகையை வாங்கி தான் அதை கொடுத்துருக்காரு. இது நம்ம அந்த ஈசியில் பார்த்தோன்னா அது கணவர் இறந்ததுக்கு எப்படி இந்த இடத்த பதிஞ்சிருக்காங்கன்னு பார்த்து நம்ம காப்பியோ டாக்குமெண்ட் போட்டு எடுத்து பார்த்தா லைஃப் போலியான லைஃப் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, அதில் அவருடைய கணவர் உயிரோடு இருக்காருன்னு சொல்லி இந்த அம்மா பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க.
அது ஒட்ட அது அட்ஜஸ்டண்டா ஒட்டி இந்த அம்மாவோட இறக்கு அந்த இடத்துலயே ஒரு வித்துருக்காரு. இந்த அம்மா ஒரு பவர் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த அம்மா ஆஸ்திரேலியால இருக்காங்க. இந்தியாக்கே வரல. ஜூலை மாதம் ஒரு லைஃப் சர்டிஃபிகேட்டு, ஆகஸ்ட் மாதம் ஒரு லைஃப் சர்டிஃபிகேட்டு, நவம்பர் மாதம் ஒன்று, டிசம்பர் மாதம் ஒரு ரெண்டு, மொத்தம் ஒரு அஞ்சு லைஃப் சர்டிஃபிகேட்டை இன்னொரு ஒரு மருத்துவர் மாதாரத்தில் இருக்க மருத்துவர் சரவணன் சொல்லி அவர் அது மாதிரி ஒரு அஞ்சு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. மருத்துவர் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், நேரில் வந்து அவங்கள பார்க்கணும், பார்த்துட்டு அவங்க அம்மா இருக்காங்கன்னு சொல்லி லைஃப் சர்டிஃபிகேட் தரணும். உடல் பரிசோதனை வேற பண்ணலாம். பார்த்து உடல் பரிசோதனை பண்ண உயிரோட இருக்காங்க கூட பரிசோதனை பார்த்தாங்க, பார்த்துட்டு ஓகே இருக்க உங்களுக்கு தானா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு சீல் போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். ஏற்கனவே இறந்தவருக்கு வந்து சென்னை செங்குற்றத்தில் புழலில் வந்து இருக்கிற ஒரு மருத்துவர் ஜேஎம் கிளினிக்னு சொல்லி வச்சுட்டு மருத்துவர் ஒருத்தர் வெங்கடேஷன் சொல்லி அவர் ஒரு போலி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துறாரு, அதை வச்சு லேண்ட் விட்டார். அடுத்து இந்த அம்மா அவர் இறந்த சார்ல்ஸ் மிச்சலாஜோடைய மயூரி மனைவி மயூரி அவங்க பேரில் இருக்கிற இடத்த அவங்க இந்தியாக்கே வராமல் அவங்களுக்கு தெரியாமல் மாதாவரத்தில் இருக்கிற ஒரு மருத்துவர் சரவணன்ன்றவர் பார்க்காமே லைஃப் சர்டிஃபிகேட் அஞ்சு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அதை வச்சு இடத்த வந்து இந்த ஜெயவீர பாண்டியன் நினைக்கிற பாலாஜியும் அவங்க மனைவியும் சேர்ந்து விற்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு இந்த விஷயத்துல அஜிச்சி ஆகி போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லி புகார் கொடுங்க அப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. புகார் கொடுத்தோம்னா புகார் வந்து எடுக்கல, ஏன்னா அவங்க இருந்து பாதிக்கு உள்ளானவங்க தரணும், ஏன்னா இவர் எந்த வகையில் வந்து கொடுப்பாரு இவர் டேரெக்டாக இருக்கணும். அம்மா பவர் கொடுக்குறோம், அவங்க அப்பாவுக்கு அங்கேருந்து பவர் தராங்க. இதுக்கப்புறமா அதை நாங்கள் போய் புகார் கொடுத்து அந்த அம்மா ஹாஸ்டலேருந்து பேச வச்சு சிசிடிஎஸ் வெப்சைட் இருக்குது நம்ம காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கட்டமைப்பு பண்ணி வச்சுருக்காங்க. புகார் நம்ம எங்கே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆன்லைனில் புகார் தரலாம். அந்த கட்டமைப்பில் ஆன்லைனில் புகார் கொடுத்து அவங்கள இந்த செல்ஃபோன் மூலியமாகவே வாட்ஸ்அப் காலில் வந்து பேசி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து இது பண்ணிட்டாங்க. ஜெயவரம் பாண்டியன் பாலாஜி அவங்க மனைவியும் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்டேருந்து அடித்த காசில் எடுத்து நல்ல லக்ஸரி லைஃப் வாழ்ந்துக்கிட்டு ஒரு கார் ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க. காரில் முன்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸ்னு ஒரு போர்டை போட்டுக்கிட்டு இவர் சென்ட்ரல் போலீஸில் நான் வேலை செய்கிறேன், ஒரு இந்த என்ன சொல்கிறது இந்த அன்ஐடென்டிஃபிகல் டீமெல்லாம் நான் பிடிக்கிற இதில் இருக்கேன், அதனால் என்கிட்ட எந்த நீங்கள் வேலையை சொன்னாலும் நான் செஞ்சு முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மக்களை பொதுமக்களை ஏமாற்றிட்டு காசு அடிக்கிறது. அந்த மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் சங்கம் அதிமுக கட்சியை சார்ந்த பிரமுகர் ஒருத்தர் அவருடைய தம்பியை கூட வச்சுக்கிட்டு அவருக்கு பணங்களை கொடுத்து அவர் மூலிமா அவங்களை மிரட்டுறது நீ இந்தியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா உனக்கு கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு இந்த மயூரியை வந்து மிரட்டியிருக்காரு. ஒரு குற்றம் இல்லாமல் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது, போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணது இல்லாமல் போலீஸ்ன்னு தன்னை காட்டிக்கிறது, அது இல்லாமல் நீதி கேட்டு வர பொண்ணை ஒரு அதிமுக வச்சு மிரட்டுறது, அது மாதிரி குற்றம் மேலே குற்றம் இவங்க ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எக்கச்சக்கமாக பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நம்ம பாதிக்கப்பட்டனால நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துனும் சொல்கிறாங்க. நம்ம போய் அதுக்கப்புறம் புகார் தரும், புகார் சென்னை ஆணையர் காவல் ஆணையாளர் மட்டும் தரும், அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி புகாரை பெற்றுக்கொண்டு எல்லாத்தையும் அடுத்த எடுத்து பண்ணுறாங்க. இது தெரிஞ்சது ஒரு விஷயம். இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட இவங்க செஞ்சுருக்காங்க. ஒரு அட்டை நல்லபடியாக பழகிறது, குடும்பத்தில் அவங்க கூட சேர்ந்துக்கிறது, அவங்க குடும்பமும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்ககிட்ட வந்து ரொம்ப அன்பாக பேசி உங்கள்கிட்ட க்ளோஸராக இருக்க மாதிரி பிஹேவ் பண்ணுறது, குடும்பத்தை ஃபுல்லாக அவங்க கிட்ட இன்வால்வ் பண்ணுறது, நம்பிக்கைத்தன்மை வர வைக்கிறது பண்ணிவிட்டு நீங்கள் வேலையில் பிஸியாக இருக்க டைமில் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது இஷ்யூவை ஒன்று உண்டாக்கி அந்த இஷ்யூக்கு வந்து உங்களால் போக முடியாமல் இவர் என்கேஜ் பண்ணுவீங்க, இவங்க போய் பார்க்குறதுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுங்க ஐயா இஷ்யூவாக இருக்குது உங்களால் வர முடியலன்னு சொல்கிறீங்க, எனக்கு பவர் கொடுத்தீங்கன்னா நான் அந்த இதை பார்த்து இவர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்பிக்கையில் சேர்க்கா ஒரு நல்லா குடும்பத்தோட பலரும் பவர் கொடுத்துருவீங்க. பவர் கொடுத்தோன்னே நீங்களே இல்லாமல் வராமல் உங்கள் இடத்த விட்டுறது. அதான் இதில் வந்து இவங்க வந்து தெரியாமல் பண்ணல, இதில் வந்து இவங்க நல்லா டெக்னிக்கலான பர்சனாக இருக்காங்க. ஆமாம், டெக்னிக்கலாக அந்த இடத்த வந்து அபகரிக்கணும், இவங்களால் வந்து எதுவும் பண்ண முடியாது. இந்த சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கவங்களே ஏமாத்துறாங்க. இவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாது, இவங்களை அப்படி பண்ணால் நம்ம பார்த்துக்கலாம் போது இவ்வளோ செல்வாக்கு இருக்குது இவ்வளோ பவர் இருக்குன்ற மைண்ட் செட்டில் இவங்களை போட்டு ஏமாத்தின்னு சொத்தை ஃபுல்லாக அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இந்தியாவுக்கு நம்ம கணவர் எப்போ வந்தாலும் கூடவே இருக்கிறாரு இந்த ஜெய்வரன்ற ஜெய்வர பாண்டியன் நினைக்கிற பாலாஜி, ஆனால் இந்த கோயம்புத்தூர் லொக்கேஷன் போகும்போது மட்டும் ஏன் வரல? இந்த சந்தேகம் நம்மளுக்கே வருது, அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். இன்னொன்று என் கணவர் புது கார் வாங்க போகிறதான் சொல்லிட்டு பணத்தை இது பண்ணுங்க. அவர்கிட்ட நல்ல பணம் இருக்குது, நல்ல ஒரு வியாபாரம் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு பாடகர் ஒரு ப்ரொடியூசரு எல்லாம் இருக்குது. அவர் மைண்ட் செட்டை மாற்றி எதுக்கு யூஸ்டு காரை வாங்க வைக்கணும், அதுவும் நிறைய யூஸ்டு கார் சென்டர் இருக்குது, அதுங்கெல்லாம் போகாமல் குறிப்பிட்டு அந்த பூம் கார்ஸில் மட்டும் போய் வாங்கணும். சரி வாங்கி கொடுத்தாங்க, இவர் பேரே மாற்றாமல் வண்டி அனுப்பிச்சு விட்றாரு. இன்ஸ்டன்ட் செட்டில் 38 லட்சம் ரூபா கொடுத்து வாகனத்தை வாங்குறாரு. வாங்கி முடிச்ச அப்புறமா எப்படி அந்த வாகனம் அதாவது லக்ஸரி கார் டயர் வந்து வெடிக்கும் எப்படி செக் பண்ணாமல் அதோட இது பார்க்காம? இன்னொரு விஷயம் என்னன்னா அவருக்கு எந்த ஒரு தீய பழக்கமும் கிடையாது, கெட்ட பழக்கமும் கிடையாது. ஓ, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எழுத சொல்லியிருக்காங்க அவர் நேற்று அதாவது முன்னாள் நாள் இரவு வந்து மது அருந்திருக்கிறதாக தெரியுதுன்னு சொல்லி. இது ஒரு கூட்டு சதியாக தான் பார்க்குறதா இருக்குது. இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதே புரியல.
ஒரு பக்கம் சொத்து போயிருச்சு, ஒரு பக்கம் குழந்தைங்க எல்லாமே மூன்று குழந்தைகளும் வந்து அவங்களோட நிலைமை என்னதான் சார் கேட்கணும்னு பார்த்தா, மூணு பேரோட நிலைமை என்னதான், ஒரு குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, பிரெயினில் கொஞ்சம் டேமேஜ் ஆனால பிரெயின் ஸ்கல்லு ஒர்க் பண்ணி கணவர் இறந்த டைமில் தான் அவங்களுடைய மூத்த மகன் வந்து மருத்துவமனையில் அட்மிட் செஞ்சு அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே குழந்தைங்களை பார்த்துக்கணுன்ற ஒரு பக்கம் வேதனையும் வலியும், கணவரையும் இறந்துட்டாங்க, கணவருடைய சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு முயற்சி செய்து சொத்து இல்லாமல் அபகரிச்சும் செஞ்சுட்டாங்க. இந்த அம்மா பேர் இருக்க சொத்தையும் விற்றுட்டாங்க. அந்த அம்மா யார்கிட்ட போய் சொல்கிறேன்னு தெரியல, யார்ட்டையா சொன்னால் அந்த அம்மா வந்து மிரட்டுறது. அப்புறம் முடியாமல் அந்த காவல்துறை வந்து புகார் கொடுத்தது பொண்ணு. இப்போ அந்த அம்மா கொஞ்சம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறாங்க. அப்போது என் கணவரை வந்து ஜெயவீரபாணி நினைக்கிற பாலாஜியும் அவங்க மனைவி பிருந்தாவும் சேர்ந்து திட்டமிட்டு கொலை, இது இது வந்து விபத்து இல்லை, அதனால் திருப்பி அந்த விபத்தை வந்து நான் ரீஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு வாகனம் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, பெயர் மாற்றம் பண்ணலை அப்படின்னும்போது அந்த வாகனத்தின் உரிமையாளருக்கு மொத்த பணமும் போயிருக்கும் 38 லட்சமும். அப்படின்னும்போது அந்த வாகன உரிமையாளர் என்ன பண்ணியிருக்கணும், விபத்து நடந்த உடனே இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி பேர் இது சொல்லி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்சூரன்ஸ் கிளைமிங் அமௌண்ட்டும் அவங்களுக்கு வரல. இது செயின் லிங்க் மாதிரி ஒருத்தர் பின்னாடி இவ்வளோ பேர் குற்றம் பண்ணியிருக்காங்க, அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்து நம்ம கிட்ட நீதி கேட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் நீதி வாங்கி தருவீங்க நாங்கள் நம்புகிறோம். அவங்க இப்போ வந்து அவங்களோட பிரெயின் ஏதோ எடுத்து வச்சுருக்கிறதாகவும் அது ஏதோ வேறு ஏதோ பண்ண போகிறதாகவும் கேள்விப்படுறமே, அதெல்லாம் உண்மைங்களா சார்? இல்லை, அவங்களுக்கு திருப்பி அவங்க கணவரை வந்து இழக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து விருப்பம் இல்லை, அதனால் அவங்களுடைய பாடி டிஷ்யூ செல்ஸ் அந்த மாதிரி இருந்தால் திருப்பி அவங்க கணவரை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரணுன்றக்காக அதை பதப்படுத்தி தொடர்ந்து அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுப்பீங்க நம்புகிறோம். இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு வரீங்க, மற்றொரு நேர்காணல் சந்திப்போம், வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி சார்.